ஹாய், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், அண்மையிலே காப்போது சாதாரண தர பரீட்சை, கடந்த ஆண்டு நடைபெற்ற பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வந்து வெளியாக இருக்கிறது. உண்மைக்குமே இந்த பெறுபேறுகள் வெளிவந்ததற்கு பிறகு எங்களுடைய நயம் பேசு யூடியூப் சேனலிலே நாங்கள் குறிப்பாக என்னுடைய கற்பித்தல் காணொளிகள் தமிழ் பாடம், தமிழ் இலக்கிய நயம் பாடம் சார்ந்து நான் பதிவேற்றி இருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். இந்த நயம் பேசு யூடியூப் சேனலிலே இந்த கற்பித்தல் காணொளிகளை பார்த்து அந்த கற்பித்தல் காணொளிகள் மூலம் தங்களுடைய கற்றலை வந்து மேம்மைப்படுத்தி இந்த பரீட்சையிலே சிறந்த முறையிலே பெறுபேறுகளை பல மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். உண்மைக்குமே பல மாணவர்கள் என்னுடைய யூடியூப் பக்கத்திலேயும் சரி, என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் சரி, தங்களுடைய பெறுபேறுகளை இட்டு, சார் உங்களால் தான் இந்த பெறுபேறு எனக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு என்ன பாடத்தில் என்னென்ன பெறுபேறு வந்திருக்கு அப்படி என்று சொல்லி தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மைக்குமே அதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னென்னு சொன்னால், என்னிடம் நேரடியாக படிக்கின்ற மாணவர்கள் நிச்சயம் நல்ல பெறுபேறு எடுப்பார்கள், அது ஓகே. ஆனால் என்னுடைய நேரடியான கண்காணிப்பு இல்லாமல், என்னை நேரிலே காணாது, என்னுடைய கற்பித்தல் காணொளியை மட்டும் அவர்கள் தங்களுடைய கற்றலுக்காக பயன்படுத்தி அதன் மூலம் சிறந்த பெறுபேறுகளை பெற்று, உங்கள் மூலமாகத்தான் சிறந்த பெறுபேறு பெற்றுள்ளேன் சார் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது உண்மைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியான பெறுபேறுகளை பெற்றிருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் இட்ட பதிவுகளைத்தான் நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் முதலாவதாக ஒரு மாணவி வந்து பதிவிட்டிருக்கிறார். அவருக்கு உண்மைக்குமே 9 பாடமும் ஏசித்தி பெற்றிருக்கிறார். அதில் அவர் போட்டிருக்கிறது, தேங்க்ஸ் சார், 2 சப்ஜெக்ட் படிச்சு இருக்கேன், தமிழ் அண்ட் தமிழ் லிட் ஃப்ரம் மாத்தலே சார். அதாவது மாத்தலையிலிருந்து அந்த மாணவி இந்த பதிவினைட்டிருக்கிறார். தமிழ் தமிழ் இலக்கிய இணையம் இரண்டும் கற்றதாக கூறியிருக்கிறார். இரண்டிலுமே ஏசித்தி அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு மாணவி அவர் போட்டிருக்கிறார், தமிழ் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஏ எடுக்க ஃபுல் நீங்கள் தான் சார் காரணம், தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு பதிவு அவருடைய பதிலாக வந்திருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு மாணவன் பதிலிட்டிருக்கிறார், எனக்கு தமிழ்லையும் தமிழ் லிட்லையும் ஏ சார், எல்லாம் உங்களோட டீச்சிங் தான் சார், யூடியூப்பில் பார்த்து தான் படித்தேன், தேங்க்ஸ் அலோட் சார். இல்லாட்டி நீங்கள் இல்லாட்டி ரிசல்ட்ஸ் நினைக்கவே தேவையில்லை. அடுத்தது ஒரு மாணவன் பதிவிட்டிருக்கிறார், 9A, தேங்க்யூ சார் ஃபோ டீச்சிங் மீ சார், அதாவது உங்களுடைய கற்பித்தல் எனக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பதிவிட்டிருக்கிறார். அடுத்தது யூடியூப்பிலே வந்த ஒரு பதிவு பதிலாக வந்திருக்கிறது, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் நல்லா படித்து தந்தீர்கள், நான் ஓயல் கிளாஸ் போக இல்லை, உங்களோட வீடியோ தான் பார்த்தேன், எனக்கு தமிழே தமிழ் லிட் பி, தேங்க்யூ சார் நீங்கள் படித்து தந்ததுக்கு மகிழ்ச்சி, நன்றி. இன்னும் ஒரு மாணவன் பதிவிட்டிருக்கிறார், தமிழ் பி தமிழ் லிட் பி, தேங்க்ஸ் அலோட் சார், மகிழ்ச்சி, நன்றி. இன்னும் ஒரு ஆள் போட்டிருக்கிற பாருங்க, தேங்க்ஸ் சார், 2 சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன், தமிழ் அண்ட் தமிழ் லிட் இரண்டிற்கும் ஏசித்தி கிடைத்திருக்கிறது, நான் டவுட் கேட்கும் போதெல்லாம் சொல்லி தந்துடுங்கள் சார், மறக்கவே மாட்டேன் சார், ஓகே மகிழ்ச்சி. அடுத்து ஒரு மாணவன் நினைக்கிறேன், யூடியூப்பில் உங்கள் பதிவுகளை பார்ப்பதன் மூலம் தமிழ் இலக்கிய இணையம் தமிழ் பாடங்களில் ஏ மற்றும் பி சித்திகளை பெற்றுள்ளேன், ஓகே நன்றி. அடுத்தது இன்னும் ஒரு மாணவன் போடுறார், சார் நான் புத்தளம், நான் உங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன் சார், உங்கள் வீடியோ தான் கடைசி நேரம் பார்த்ததுனால தான் தமிழ் லிட்டில் எனக்கு ஏ சார், தமிழில் ஏ, தேங்க்யூ, உங்களால் தான் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு சார், தேங்க்யூ சார், உண்மைக்குமே மகிழ்ச்சி. அடுத்தது என்ன முறை போட்டிருக்கிறார் பாருங்க, காய் சார், உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் ஓஎல் தமிழில் ஏ ரிசல்ட்ஸ் எடுக்க ஓர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார், தேங்க்யூ சார், நான் ஏஎல்ல ஆர்ட்ஸ் செய்கிறேன் சார்,
உங்கள் தமிழ் எக்ஸ்பிளேஷன் வீடியோஸை இன்னும் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக நான் காப்பது உயர்தரத்திற்கும் சில காணொலிகள் பதிவிட்டிருக்கிறேன். வெகு விரைவில் ஏனைய காணொலிகளையும் வந்து பதிவிட இருக்கிறேன். என்னமுறால் போட்டிருக்கிறார் பாருங்க, வணக்கம் ஆசான், நான் யாழ்ப்பாணத்தில் உள்ளேன். காப்பது சாதாரண தர பரீட்சையில் தமிழே தமிழ் இலக்கிய இணையமே பாடங்களிற்கு குறித்த சித்தியை பெறுவதற்கு தங்களுடைய காணொளிகள் பெரிதும் உதவியாக இருந்தது. தங்களிற்கு மாணவி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு 80B ரிசல்ட்ஸ் வந்தாங்க போட்டிருக்கிறாங்க. ஓகே, இவ்வளவு பதிவுகளும் வந்து மாணவர்கள் உண்மைக்கும் என்னுடைய காணொளிகள் தங்களுடைய கற்றலுக்கு தங்களுடைய சிறந்த பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய அன்பினை நன்றியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மைக்குமே மகிழ்ச்சி. என்னென்னு சொன்னால், நான் இந்த காணொளிகளை வந்து ஒரு இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு பொழுதுபோக்காகத்தான் போட்டது. ஆனால் உண்மைக்குமே இது இப்போது பலருனுடைய கற்றலுக்கு உதவியாக இருக்கிறது என்கின்ற பொழுது உண்மைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னிடம் நேரடியாக படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் நிச்சயமாக என்னுடைய கற்பித்தலினாலே பயன்பெறுவார்கள். அது ஒரு உறுதியான விஷயம். ஆனால் முகமறியாமல் என்னை நேரில் காணாமல் என்னுடைய காணொளிகள் மூலமாக என்னுடைய கற்பித்தலை விரும்பி அதன் மூலமாக தங்களுடைய பெறுபவர்களை சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த பதில்களை வழங்கிய மாணவர்கள் மேலும் என்னுடைய இந்த காணொளிகளை பார்த்து நல்ல பெறுபவர்களை பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய உயர்கல்வி சிறந்த முறையில் அமைய வேண்டும், அதற்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இணைந்திருப்போம். இந்த கற்பித்தல் காணொளிகளை நீங்கள் உங்களுடைய கற்றலுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் வெகு விரைவிலே வந்து கற்பித்தல் காணொளிகளை வந்து பதிவிடுவதற்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.